லைகா ப்ரொடக்ஷன் நீலகந்த் அண்ட் கௌரவ் லைகா ப்ரொடக்ஷன் நீலகந்த் அண்ட் கௌரவ் இருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக அட்வொகேட் சரண்யா, ஐங்கரன் இன்டர்நேஷனல், கருணாமூர்த்திக்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ண கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஐங்கரன் இன்டர்நேஷனல் கருணாமூர்த்தி ஒரு இலங்கை தமிழர், பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர். அவரும் பானுங்கிறவங்களும் ஒரு பெண்மணியும் சேர்ந்து லைகா ப்ரொடக்ஷனை சுமார் 120 கோடிக்கு மேலே மோசடி செஞ்சுருக்காங்க. 2013 லைகா ப்ரொடக்ஷன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வராங்க. இவர் வந்து உதவி செய்கிறன்ற பேரில் ஆலோசகராக லைகா ப்ரொடக்ஷனில் உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் எல்லா கண்ட்ரோல்லையும் இவர் தான் எடுத்துக்கிறாரு. ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணுறதுலேருந்து, கதை கேட்குறதுலேருந்து, ஆர்டிஸ்ட்டை ஃபைனல் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சேல்ரி, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இவர் கண்ட்ரோல் கீழே தான் வருது. இவருக்கு கண்ட்ரோல் கீழே தான் வருது. 2014 கத்தி ப்ரொடக்ஷன் சாட்டிலைட் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் கத்தி படத்தோட, கத்தி படத்துல இருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் அந்த சாட்டிலைட் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் ரைட்ஸையும் ஃபுல்லா அது வித்ததுக்கான பல கோடி ரூபாய் மோசடி செய்யறாரு. 2018 மந்தா ராஜாவை தான் வருவேன் அப்படிங்கிற சிலம்பு படத்தை லைகா ப்ரொடக்ஷனோட அனுமதியே இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேயும் பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாரு. இது பானுவும் ஐங்கரன் இன்டர்நேஷனல் கருணாமூர்த்தி இரண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் லைகா ப்ரொடக்ஷனை மோசடி பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 25 கோடி ரூபாய் லைகாவோட அனுமதியே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் இவர்கிட்ட அக்கௌண்ட் கேட்டால் இவர்கிட்ட எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை. எந்த அக்கௌண்ட்டுக்கும் இவர் சரிவர ஒரு கணக்கும் சொல்ல மறுக்கிறாரு. அதனால இவர் இப்போ இவரை கைது செய்து, கருணாமூர்த்தியை கைது செய்து லைகா ப்ரொடக்ஷனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின நஷ்டத்தை மீட்டு தரணும்னு கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கோம். புகார் மனுவோட காப்பி நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம். கமிஷனர் உடனே கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியும். 2013 அவர் வந்து ஆலோசகரா உதவி பண்றன்ற போர்வையில ஆலோசகரா 2013 இருந்து இருக்காரு சார். அனுமதி இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணி பல கோடி நஷ்டத்தை கொண்டு வந்துடுறாரு. அப்போ கேட்கும் போது தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பல கோடி நஷ்டத்தை கொண்டு வரும்போது தான் அவர் மேலே இது வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இல்லை பேப்பரில் ஆட் பண்ணுவாங்க லைகா பேர் போட்டு தான் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிப்பார் கண்டிப்பாக. அப்போ அது தெரியலையா? இல்லை சார், அவர் மேலே இருக்க நம்பிக்கை, அவர் ரொம்ப பல வருஷமாக இருக்கார் இல்லையா சினிமா ஃபீல்டில், அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் லைகா ப்ரொடக்ஷன் அவர் கண்மூடித்தனமாக நம்பி அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. பல கையாடலும் பண்ணிருக்காரு. சாட்டிலைட் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் ரைட்ஸையும் வித்தா இருக்குங்களே, அந்த வித்ததுக்கான அந்த பணத்தை மோசடி பண்ணிருக்காரு. அவங்க பேசுறது
அவர் பல வருஷமா மோசடி செஞ்சிட்டு இருக்காரு சார். இப்போ வந்தால் ராஜாவா தான் வருவேன்ற மூவிக்கு அப்புறம் அவரை கேட்கும் போது அவர் எதுக்குமே கணக்கு கொடுக்க மறுக்கிறாரு. அவர் அதுல வந்து எங்களோட அனுமதியே இல்லாம தான் அந்த படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனே பண்ணிருக்காரு. சோ அதோட ஏன் அது அப்படின்னு கணக்கு கேட்கும் போது அவர் எதுக்குமே கணக்கு சரிவர கணக்கு கொடுக்கல, கொடுக்கவும் மறுக்கிறார். இல்ல சார், கத்தி ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சு நிறைய படங்களுக்கு அவர் மோசடி வேலையில தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. ஆமா, ஓவர்சீஸ் ரைட்ஸ்ல தான் அவர் நிறைய மோசடி பண்றாரு. இல்ல சார், இப்ப இந்த இந்த படங்கள் மட்டும் தான், நான் குறிப்பிடுற இந்த படங்கள்ல மட்டும் தான் அவர் பல மோசடி பண்ணிருக்காரு. ஓவர் ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு. சோ இதுக்கு எதுக்குமே அவர் சரிவர கணக்கே கொடுக்கல சார். இவ்வளவு நாளா இவ்வளவு அமௌண்ட் வந்து அவர் மோசடி பண்ணிக்கிட்டே சொல்றீங்க, இவ்வளவு நாள் ஏன் வந்து காலதாமதம் இல்ல, இப்பதான் 2018க்கு அப்புறம் தான் நாங்க அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு சரிவர எங்களுக்கு பதிலே கொடுக்கல. இல்ல அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்ததனால தான பண்ணாரு. எதுக்குமே சரிவர கணக்கே கொடுக்கல அவர் திட்டமிட்டு எல்லா, ஏன்னா அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம். சோ அதனால திட்டமிட்டு அவர் இது பண்ணிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.